எனக்கு நடக்கக்கூடிய அநீதி, அவமானங்கள், பிரச்சனைகள் தூற்றுவது, போற்றுவது, வாழ்த்துவது, என்னை வணங்குவது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நீ வைத்த வாழ்க்கையை வாழ்வேன் என்பதுதான் வில்லும். எனக்கு இந்த இந்த அருளை கொடுத்தாய், இந்த உடலை கொடுத்தாய், இந்த 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 உலகத்தை வாழ்வதற்கு தகுதியை கொடுத்த நான் ஏற்றுக்கிறேன், எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன், என்ன நான் அனுபவிக்கிற எல்லாமே ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த திங்ஸ். நான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நான் இன்னைக்கு இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், எனக்கு இந்த குடும்பம் அமைந்திருக்குது என்றால், எனக்கு இந்த தொழில் அமைந்திருக்குது என்றால், நான் இதுக்கு பொறுப்பானவன். ஏதோ ஒரு காரணத்துக்காக முன்னாடி செய்த வினையின் காரணமாக இல்லாட்டி முன்னாடி செய்த செயலின் காரணமாக நான் இதை அமைத்து கொண்டிருக்கிறேன், இது எனக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது, இது இயற்கை விதி என்று ஏற்றுக்கொண்டு இந்த இயற்கையின் விதியின் வழிபடுதல், இந்த இயற்கையின் விதியை வழிபட்டு இயற்கையின் விதியை என் வாழ்க்கையில் நடத்த வழிவிட்டு அதனோடு சரணடைந்து அப்படியே அமைதியா இருக்கத்தான் வில்லும். வில்லு ஒரு ரெண்டு நாள் எடுத்தீங்கன்னா கண்ணில இருந்து தண்ணி வருங்க. எப்படி வச்சிருக்கடா என்ன, எனக்கு என்னடா போற விதியின் மலர், விதியை மாற்றுவதற்கான மலர் தான் மெயின் விதியின் மலர். அதான் சொன்னியா, நீ வச்சாதான்டா ஏதோ எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம், எல்லாமே சரியா நடந்துக்கிற மாதிரி நினைக்கிறோம், அப்படி கிடையாது. அவன் வச்சாதான், அவன் தான் இந்த பிரபஞ்சம் வச்சாதான், இந்த விதி இருந்ததுன்னா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். ஊழின் மலர், விதியின் மலர், யூனிவர்சல் லாவின் மலர், செயல் விளைவு தத்துவத்தின் மலர், த வைட்டாலிட்டி ஃபிளவர் வில்லோ. வில், WILL, உறுதி, உறுதியின் மலர், உறுதியா நடக்கும். இது சதாசிவ பிரமேந்திரர் நடந்து போயினே இருக்காரு, உடம்புல ட்ரெஸ் இல்ல, எதிர்க்க ராஜா வரா, ராணி வரா, ராணி கூட வரா, என்னடா இருந்தாலும் தனியா நடந்து போயினுக்கிறா, ராணி வரகிறா, ட்ரெஸ்ஸே இல்லைன்னு யாரா அவன் போய் வெட்டுறான், கையை வெட்டுறாங்க, கை டமால்னு கீழே விழுது, நடந்து போயினே இருக்கிறது, ரத்தம் கொட்டுது, என்னடா இருந்தாலும் நடந்து போயினேக்குறான், போறாங்க, போய் இவர் தாங்க சதாசிவ பிரமேந்திரர் பரமஹம்சர். பரமஹம்சர் அப்படின்னா பிரம்மேந்திரன்னா பரமஹம்சன்னா பரமத்தினுடைய அம்சமா இருக்கிறவங்கன்னு அர்த்தம், இந்த பரத்தனுடைய அம்சமா இருக்கு. இவங்க நிறைய பேர் இப்ப பேர் வச்சுக்கிறாங்க, அது பேரா வச்சுட்டாங்க, அது நவுன் ஆயிடுச்சு, செயலா இல்லை. ஓடுற இருக்க ராஜா எடுத்து போயிட்டு இருந்தா ஐயோ உன் கையா கை வச்சுட்டியா தப்பு மன்னிச்சு ஏன்னா எடுத்து ஓட்டிட்டு அவட பாட்டு நடந்து போறது, இதுதான் வில்லோ. எதையும் ஏத்துக்கணும், எதை வேணாலும் ஏத்துக்கணும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளு. அரிது அரிது மானிட பிறத்திரல்கு அவையே சொல்றான், கூன் குருடு பேடு நீக்கல் நீக்கி பிறத்தல்லது. அதுலயும் மெயினா என்ன சொல்றாருன்னா தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானம் பண்றதும் தவம் பண்றதும் நம்ம பண்றது ரொம்ப அரிதான், அதுலயும் ஞானத்தை பெறுதல் அதுன்னு அறிவு. அப்போ இந்த ஞானத்தை கொடுத்துக்கிறானே இந்த கடவுள், எவ்வளவு சௌரியமா வச்சிருக்கான், எவ்வளவு இலகு வாக்கியிருக்கான், எவ்வளவு அற்புதமா என்ன வச்சிருக்கிறான். வில்லுனா உயில், இன்னொரு மீனிங் வில், WIL வில்னா உயில், சாசனம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை என்பது பிரபஞ்சத்தின் சாசனம், அதுதான் வில்லு. எப்படி சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கை என்பது விளைவு, நான் செய்த செயலுக்கான விளைவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று நான் பிறந்தது முதல், நான் ஏன் பிறந்தேன், விதை விதைச்சது வேற, விதைன்றது செயல், விளைவுன்றது என் பிறப்பு. முன்பிறவி என்பது செயல், இந்த பிறவி என்பது பிறப்பு. இப்போ முன்பிறவியும் இந்த பிறவியும் பின் முன்பிறவி இல்லை அடுத்த பிறவி வேணுமான்றது இந்த பிறவியை நிர்ணயம் பண்ணி இந்த பிறவியில மாற்றிக்கொண்டால், இந்த வில்லு உறுதியோடு இருந்தா, இந்த வில்லோ நம்ம கிட்ட இருந்தா, நம்ம ஏற்றுக்கொள்ளுதல் எது இருந்தா, வாழ்க்கையில எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு சனத்தையும் ரசிப்போம். வினையும் வினையை கரைக்கும் மலர், டெஸ்டினி ஃபிளவர், வினையை கரைக்கும் மலர்,
எப்படி இருப்பாங்க இவங்க அப்படின்னா, இவர்களுக்கு பிரபஞ்சம் எதிராக செயல்பட்டதாக நினைப்பார்கள். வில்லோ மனநிலை எப்படின்னா, இவங்களுக்கு இவங்களுக்குன்னே பிரத்யேகமா ஸ்கெட்ச் போட்டு பிரபஞ்சம் எதிராக செயல்படுது. முழு தன்மையில பாத்தீங்கன்னா ரெசிஸ்டிங் ஃபேட், ரிசன்டிங் ஃபேஸ், அதாவது விதியை நொந்து கொள்ளுதலிலிருந்து பொறுப்பாக விதியை அனுபவித்து கைத்தல், கசப்பு உணர்வு, வாழ்க்கை எனக்கு எதிராக செயல்பட்டது, என்னுடைய சமூகம் எனக்கு எதிராக செயல்பட்டது, நான் சரியாக நடத்தப்படவில்லை, எனக்கு அநீதி இழக்கப்பட்டது, நான் பலிகடா ஆக்கப்பட்டேன், இதெல்லாம் அவங்க வார்த்தை. அதன் காரணமாக மிகப்பெரிய தாக்குதலுக்கு தனக்குத்தானே தாக்குதல் உள்ளாகி மற்றவர்களின் தாக்குதல் ஆக்கி தானும் துன்பப்பட்டு புறச்சூழ்களின் சூழலும் துன்பமாக மாற்றிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிழல் தன்மையில் இருக்கிற மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய மலர் வந்து வில்லோவின் அதிர்வலை. அக்கௌண்டபிலிட்டி, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன், எது நடக்குதுண்டா ஏற்றுக்கிறேன், பலிகடா விதியில் பலிகடா ஆக்குறதுலேருந்து மாஸ்டர் ஆஃப் ஃபேட், விதியை ஆழ்வது, விதிக்கு விதி செய்வது, இன்னர் தாட்ஸ் எக்ஸ்டர்னல் தாட்ஸ் ரெண்டுமே வந்து இவங்களுக்கு கான்ஃபிளிக்ட் வந்துகிட்டே இருக்கும். இட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். அதிகபட்ச உச்சபட்ச டிகிரி இருக்கும், 38 மலர்கள்ல உச்சபட்ச ஷேடோ டெண்டன்சில இருக்கிற ரெண்டுல போட்டி ரெண்டுத்துக்கும், வில்லவா ஹாலியா, வில்லவா ஹாலியா, இதுதான் பழி வாங்குதல். வித்தவுட் டிஃபிகல்டி, அதாவது இந்த மரத்தினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லா இருக்கும், பின்னாடி பார்ப்பீங்க. வில் டு க்ரோ, நான் உறுதியா முடிவு பண்ணிட்டு நான் வளருவேன், நான் இந்த இந்த பிறவியை இந்த பிறவியை இந்த பிறவி பிணியை தீர்ப்பேன், அவ்வளவுதான் விலோ. இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடந்து விடுவேன் அப்படின்றது விலோ. இல் ட்ரீட், என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டேன். ஒரு பெண்ணு சுமங்கலையா இருந்த பெண்ணு திடீர்னு, பயங்கரமான ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்த பெண், கணவனை பெரிய செல்வாக்கா இருந்த பெண்ணு, அவங்கள வச்சுதான் எல்லா காரியம் பண்ணுவாங்க. கணவனை இழந்துட்டா, அதே பெண்ணுக்கு அந்த இடத்துல வேற மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. அந்த இடத்துல ஷி பிகம்ஸ் பவர்லெஸ். அவளுக்கு வந்து அங்க அதிகாரமும் ஆதிக்கமும் கம்மியாகுது. அந்த சிச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கும் மனநிலை? இப்படி என்ன சரியா நடத்தலாமா? இந்த சமூகம் என்ன நடத்தல சரியா? கணவன் இருந்தா என்ன, என்னை நான் மதித்திருக்கணும் இல்லையா அந்த உலகம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த வில்லோ. மற்றவர்கள் தே டோன்ட் டிசர்வ் கிரேட் டீல் ஆஃப் ட்ரையல். அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, நான் இவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாயிருக்க வேண்டியதில்லை, இவ்வளவு கஷ்டம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டியதில்லை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடாது, என்னை இவ்வளவு அவமானப்படுத்திருக்க கூடாது, நான் இதற்கு இந்த கஷ்டத்துக்கு தகுதியானவள் அல்ல அப்படின்னு அவளை இல்லாத அவனோ ஆன பெண்ணோ அப்படின்னு நினைக்கிறது. இந்த மலை, இந்த செடி வந்து இந்த மரம் பயங்கரமா தண்ணியை விரும்பும். அதே மாதிரி தே ஃபீல் தட் தி ட்ரையல் வாஸ் சோ மச் எம்பிட்டட், அதாவது கசப்புணர்வாவே எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா இவங்க வெளியிடுறதும் கசப்புணர்வா இருக்கும். யாருன்னா சந்தோஷமா இருந்தா இவங்களுக்கு பிடிக்காது. இந்த மணலை, இந்த அதிர்வலை, வில்லோ அதிர்வலை தேவைப்படுறவங்க ஆனா கஷ்டப்படுறவங்க சந்தோஷமா இருக்காங்க பிடிக்காது, எப்படின்னா அதை கெடுக்கணும்னு நினைப்பாங்க, பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. எப்படி ஹாப்பினஸ், இவங்க ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம், ஹாப்பினஸும் இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா ஹாப்பினஸ், ஜஸ்டிஸ், மகிழ்ச்சியும், சரியான தீர்வு, சரியாக நடத்துதல். ஜஸ்ட், ஜஸ்ட்னா என்ன சரியா நடத்து, என்ன மகிழ்ச்சியா இருக்கும். அது நீட் டு சே எஸ், இவங்க என்ன பண்ண, வாழ்க்கையை வரக்கூடிய எல்லா அனுபவங்களையும் ஆமா இது எனக்கு தகுதிய அப்படின்னு நினைச்சிட்டோம்னா வாழ்க்கை மாறி, அதுதான் சொல்ல சொல்றேன், அதுதான் முக்கியம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மனநிலையாளர்களை எல்லாருமே வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க, நீ வந்து நல்லது பண்ணணும், அதனாலே இவங்க எதிர போவோம், நீ இந்த வேலை எல்லாம் செய்யணும்னு சொல்லுவான்,
நல்லா கவனிச்சுங்க, முக்கியமான பாயிண்ட். இந்த வில்லு வந்து குற்றம் சொல்லுகிறவங்க, இந்த குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களை கவனிச்சிங்கன்னா, இவங்களை சுத்தி இருக்கிறவங்க இவங்களை ப்ரெஸ் பண்ணியதுனா ஒரு காரண காரியத்தை கூட இந்த வேலையை செஞ்சாவணும் ப்ரெஸ் பண்ணுவோம், அதன் காரணமாகவே குற்றம் சொல்றவங்களா மாத்துவாங்க. மத்தனை பிடிக்காது, தப்பு தப்பா எட்டு கெட்டி பேசுவாங்க, வதந்திகளை பரப்புவாங்க. பைபிள்ல இசக்கியல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து வில்லோ மரத்தின் கிளை போன்றவன், குச்சி போன்றவன். வில்லோ குச்சிய பத்து ஒரு மூணு நாளை உடச்சி தீக்கிழ போட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் பொத்து பாத்தீங்கன்னா, அந்த மூணு நாலு குச்சியும் வேர் விட்டு டக்குன்னு வளர்ந்துடும். அவ்வளவு வந்து லைஃப் அஃபர்மிங். லைஃப் அஃபர்மிங்னா இந்த பிரபஞ்சத்தை நம்பி மேல வருது அப்படி தகால். ஆமா, நான் எனக்கு இந்த திறன் இருக்கு, எந்த குறையும் எனக்கு இல்லை, என் மீதும் எனக்கு குறை இல்லை, இந்த உலகத்தின் மீதும் குறை இல்லை, இந்த பிரபஞ்சத்தின் குறை இல்லை. நீ என்ன என்னை எப்படி பண்ணாலும், தூள் தூள் ஆக்கினாலும், பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு பிரமிப்பா இருக்கும் அந்த மரம் சொல்லுவோம். அப்போ என்னை எப்படி நடத்தினாலும் நான் எழுவேன் அப்படின்றதுதான் வில்லோ. பழைய நினைவுகள் நிறைய இருக்கிறது, பழைய நினைவுகளை வைத்து அந்த விஷயத்த பூதாக ஆக்கினே இருப்பாங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை திரும்ப 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 சொல்லி அதை ரூமினேட்டிங்றாங்க, அப்படியே போட்டு குழப்பிக்கிட்டே வந்து அதை உருவாக்கி உடலுக்குள்ள ரசாயனம் ஏற்பட்டு இவங்களோட உமிழ்நீர் கூட கசப்பு தன்மையா இருக்கும், உடம்பு ஸ்மெல்லும் கசப்பு உணர்வா இருக்கும், கசப்பு உணர்வு மட்டும்தான் இருக்கும் உங்ககிட்ட. ஃபேர்னஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கை என்னை சரியாக, வாழ்க்கை என்னை சரியாக நடத்தவில்லை அப்படின்வாங்க. நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு அப்படின்னு, முறையான சரியான நியாயமான விஷயங்கள் எனக்கு நடைபெறவில்லை அப்படின்வாங்க. அதே மாதிரி ரீபர்த், மறுபிறவி, பியூரிஃபிகேஷன், தூய்மைப்படுத்துதல். இந்த மனதுதான் தூய்மைப்படுத்தும், ஆன்மாவை தூய்மைப்படுத்தும், விதியை அகற்றும். விதிப்படி தாங்க நடக்கும்ன்றது இல்லையா, அதை விதியை கண்ட்ரோல் எடுக்குது. கண்ட்ரோல் எடுக்குதுன்னா, விதியை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு சிம்பிள் மெக்கானிசம்னா ஏற்றுக்கொள்றது, தபால் ஏத்துக்கும். ஒருத்த வெட்ட வரானா டப்புன்னு அவங்க கிட்ட சரண்டர் ஆகும்ல, அவன் வெட்ட வர்றது நம்மளை வெட்ட வந்துட்டான், வெட்டினா நமக்கு வலிக்கும் தெரியும், நான் அப்படியே ஏத்துக்கிட்டேன் வெட்டுறேன் சைலண்டா. அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஒண்ணு விதி ஏற்றுக்கணும், ஒண்ணு அங்க மாற்றம் ஏற்படும், இல்லாட்டி வேற ஏதோ ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படும் நமக்கு. கடவுள் எப்பயுமே நியாயமான விஷயங்களை தான் பண்ணுவார்னு ஏற்றுக்கொள்ளுது. சக்சஸ் இன் மெட்டீரியல் வேர்ல்ட், அதாவது உலகியல் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வில்லோ பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க வந்து நீலி கண்ணி வடிக்கிறவங்க, எமோஷனல் பிளாக்மெயில், எமோஷனல் கன்ஜஷன், இன்ஃபிளெக்சிபிலிட்டின் அப்படியே இருக்கத்தன்மை, டக்குன்னு பெஸ்டா வாங்க, டக்குன்னு சூழ்நிலையை வேற மாதிரி மேனிபுலேட், அதாவது சூழ்நிலையை மாத்துவாங்க, இன்ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். அதனாலேயே மூட்டில் உடம்பு ஃபுல்லா டேம்ப்னஸ் இருக்கும். இந்த ரெண்டு மலர்களையும் பார்த்தீங்கன்னா உடம்புல ஈரத்தன்மை நிறைய இருக்கும், எங்கெல்லாம் ஈர தண்ணித்தன்மை இருக்கும் அங்கெல்லாம் வந்து இவங்க கசப்புணர்வு ஆகி ஆகி அந்த முட்டில இருக்கிற திரவம் புளித்து புளிச்சு போயிடும், மூளையில இருக்கிற திரவம் புளிச்சு போயிடும், அதனால அங்கங்க பெயின் ஜாஸ்தியா இருக்கும், அதனாலதான் மூட்டு வலி வருது. ஒரு மாமியார் வந்து, ஒரு அம்மா வந்து பொண்ணு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா பவரு, நேத்து வரைக்கும் அம்மா அம்மான்னு சுத்தி இருந்தவன் டக்குன்னு பவர் சேஞ்ச் ஆகுது, என்னடா பவரே இல்லாமல் போயிட்டோம் நம்ம, நம்ம பிள்ளைய வேற யாரோ கண்ட்ரோல் பண்றாங்கன்னு டக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது வில்லோ டென்னிஸ். அதனாலதான் சில பேருக்கு மூட்டு வலி வருது, கல்யாணம் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க. அதே டெண்டன்சி இப்போ மருமகளுக்கும் வரும், சில பேர் எல்லாம் கொடுத்து சூப்பரா மாறிட்டாங்க. வாழ்க்கையின் லவ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையை நேசித்தல், வாழ்க்கையை காதலித்தல், வாழ்க்கையை விரும்புதல் மலர், இந்த மலர் கோல்டன் கலர், அப்படியே கோல்டன் கலர் மினுக்குமா அப்படியே. இந்த கலர் வந்து சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒவ்வொரு கலரும் சேஞ்ச் ஆகும். இவங்க நிறம் மாறுபவர்கள், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நிறம் மாறுபவர்கள். அது எக்கு கோல்டு கலர்ன்றாங்க. பிரைட் ஸ்கை, ஈவினிங் டைம்ல பிரைட்டான ஸ்கைல பாத்தீங்கன்னா அப்படியே வெளிச்சமா இருக்கும், அந்த பர்பிள் கலரும் கோல்டு கலரும், அதாவது எல்லோ கலரும் பர்பிள் கலரும் கலரும் வந்து அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும், எனர்ஜி வந்து கக்கிக்கிட்டே இருக்குது அதிகமா. பிட்டர்னஸ்ல இருந்து ஸ்வீட் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். எவல்யூஷன் ஆஃப் சோல் கான்சியஸ்னஸ், நீங்க துன்பமும் அவமானமும் கஷ்டமும்
இந்த இந்த ஆன்மா தன்னை உயர்த்தி கொள்வதற்கான வழிகள். ஒவ்வொரு கணமும் தன்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறது இந்த ஆன்மா அப்படின்றது. ஏழாமை, நேற்று வரைக்கும் எனக்கு பவர் இருந்தது, ஒரு மேனேஜர் இருக்கிறான், தனக்கு இருந்தவன அப்கிரேட் ஆகி மேனேஜருக்கு தலைவர் ஆகிட்டான், அந்த இடத்துல அவருக்கு நிலைமை வந்து வில்லோ டெண்டன்சி வந்தது, ஏழாமை ஆயிடுச்சு. நேற்று வரைக்கும் இவனை கண்ட்ரோல் பண்ணணும், இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த ஒரு மனநிலை. மத்தவங்க சந்தோஷமான இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி பலிகடை ஆக்கிட்டாங்க, என்ன ஒரு ஒரு சூழ்நிலை பலிகடை ஆக்கிட்டாங்க, அந்த எண்ணத்தையே பிடித்து கொண்டே இருக்கிறது. கன்ஜெஷன், அந்த இறுக்கத்தன்மை எங்க இருக்குன்னா ஆன்மாவில இருக்கத்தன்மை இருப்பாங்க, அந்த அன்பு வந்து பிரதிபலிக்க, அன்பின் மலர், அன்பின் மலர், அன்பின் மலர்ல இது பிரதிபலிக்காம இருக்கு. அன்பு மறுக்கப்பட்டு சின்ன வயசுல இருந்தே குற்றம் சொல்லி 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 வளர்த்து, குற்றம் சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் வில்லோவாக வருவதற்கு ஆன வாய்ப்புகள் இருக்கிறது. பாத்துங்க, ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடும் போது கூட கூடுமார்கள் குழந்தைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாது, குற்றம் சொல்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது அப்படின்னு. ஸ்பாய்லர்ஸ், சூழ்நிலையை அப்படியே மாத்துவாங்க, எக்கச்சக்கத்துக்கு மாத்துவாங்க. பேரண்ட்ஸ் வந்து போய் நிறைய செலவு பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த செலவுல காசுல வந்து எனக்கு படிக்க வச்சிருந்தா நான் பெரிய ஆளா இருப்பேன்னு குற்றம் சொல்றேன். உங்க இவங்களுக்கு என்ன அவ்வளவு அவ்வளவு வந்து மகிழ்ச்சி தேவைப்படுது என்ன விட அப்படின்னு நினைக்கிறவங்க. டிமாண்டிங், எப்பயுமே வந்து அட்ராக்ஷன் டிமாண்ட் பண்றவங்க. தனிமையும் கசப்புணர்வும் இவங்களை இணைந்து இருக்குது. இவங்க பேசுறதுனாலே பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு விஷயத்தும் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும். இவங்க முதல்ல தனக்கு கசப்புணர்வு இருக்கு, பிரபஞ்சத்தின் மீது எதிர்ப்பு இருக்குதுன்னு புரிந்து கொண்டு ஆமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாகணும். அடுத்து திரும்ப திரும்ப பேசினே கூடாது, தன்னுடைய தன்னுடைய கசத்தையும் தன்னுடைய கசப்புணர்வையும் அவமானத்தையும் பேசக்கூடாது. ரெஃப்யூசல், எதிர்த்தியுமே எதுக்கியுமே எதையுமே எதிர்த்துக்கிட்டே இருக்கு, எதனா ஒண்ணு சொன்னா டக்குன்னு ஒரு அப்போஸ் சொல்லிட்டே இருக்கு. போய் ஒரு தோசைக்கல்ல தொட்டுட்டு சுட்டுட்டு தோசைக்கல்ல சுட்டுச்சுன்றது, நிலப்படி அடிச்சுக்கிட்டே நிலப்படி அடிச்சுன்றது, முள்ளு குத்திக்கிட்டு முள்ளு குத்திச்சுன்றது. சின்ன பசங்களை எனக்கு உண்டான அடி அடி தரை அடி அடின்னு சொல்லி முதல்ல அங்க ஸ்டார்ட் பண்றோம் இல்ல டெண்டன்சி, வெளில தரை அடி அதுதான் தள்ளி விட்டுச்சுன்னு சொல்றது. செயல்வெளி தத்துவத்தை புரிந்து கொள்ள, புரிந்து கொண்டு அது நுட்பத்தை அறிந்து கொண்டு நம்மை மாற்றிக்கொள்ள இல்லோ. ட்ரூ மீனிங் ஆஃப் மாஸ்டரி அண்ட் டெஸ்டின், மாஸ்டரி ஆஃப் டெஸ்டின், விதியினுடைய உண்மையான தெளிவை தெரிந்து கொள்ள, தெளிவை புரிந்து கொள்ள. இவங்க ரொம்ப 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 அதிகமான கசப்புணர்வானதுனால உடம்பு முழுவதும் ரத்தத்துல கசப்புணர்வு ஏற்பட்டு ரத்த ஓட்டம் வந்து பாதிக்கப்பட்டு ஹார்ட் கன்ஜெஷன், லங் கன்ஜெஷன், மூளையோட செயல்பாடுகள் பாதிக்கப்படும் கசப்புணர்வு. அதுக்கப்புறம் எமோஷன், பிளாக்மெயில், தந்திரம், தந்திரமா நடித்துக் கொள்ளுதல். இவங்களுக்கு என்னன்னா இன்டென்ஸா யாருன்னா ஒருத்தர் லவ்விங் அண்ட் கேரிங்கா இருக்கணும், ரிவெஞ்சா இருக்கணும், ரிவெஞ்ச் எடுக்கிறது இவங்களுக்கு இருக்கும். பலாப்பழம், பலாப்பழத்தையும் ரோஜாவையும் ஞாபகம் வச்சுக்கணும் வில்லோனா. முள்ளுக்கு இடையே ஒரு மலர், முள் முட்கள் மாதிரி இருக்கிறதுக்கு உள்ளே வந்து ஒரு அருமையான பலாசுழை. இந்த மாதிரிதான் ரெண்டுமே பின்னி பிணைந்தது, இன்பமும் துன்பமும் பின்னி பிணைந்தது, முழுமையாக இன்பத்தையும் துன்பத்தையும் பார்க்க என் வாழ்க்கையில் நடைபெற்ற அவமானங்களும் பரிசும் ஒன்றே, என்னை வாழ்த்தியவர்களும் ஏசியவர்களும் ஒன்றே, என்னை தூற்றியவர்களும் என்னை உயர்த்தியவர்களும் ஒன்றே அப்படின்றது. முழுக்கிடையிலதான் அவன் மலர் இருக்கு, அந்த மாதிரி கஷ்டத்துக்கிடையே அவமானத்துக்கிடையே தான் மலர்ச்சி இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நினைப்பாங்க வில்லோவோட முழு டெண்டன்சில. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் டாக்டர் பேட் சொல்ற, ஒரே ஒரு கண்டம்னேஷன், கண்டம்னேஷன்னா ஒரு குற்றம் ஒரு மனிதருக்கு எதிராக உங்களுக்கு எதிராக இருந்தீர்கள் என்றால் இந்த பிரபஞ்சத்துக்கு எதிராக நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள், அதனால வாழ்க்கையின் ஓட்டம் பாதிக்கப்படும். சாப்பாடு சரியில்லை, உடம்பு சரியில்லை, கண்ணு பார்வை சரியில்லை, உடம்ப திரும்ப 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 நம்ம என்ன பண்ணிருக்கோம், கண்டம் பண்ணிருக்கோம், எனக்கு இது உடம்பு ஒத்துவிக்க மாட்டுது. அதுல இருந்து என் கண் மாதிரி உலகத்தில் ஒளி வீசக்கூடியது எதுவும் இல்லை, என் உடல் மாதிரி ஒரு கோயில் உலகத்தில் எதுவும் இல்லை, ஒவ்வொரு செற்களும் செல்லும் என்னை ஒவ்வொரு நாளும் இயக்கி கொண்டு
என்னை வழி நடத்தி கொண்டு என் பிரபஞ்ச என் உள்ளிருக்கும் பிரபஞ்சத்தை காண உதவுகிறது, இந்த உடல் தெய்வீகமானதுன்னு மாற்றி என் உடலை எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். நோய் போனோம்னா ஃபர்ஸ்ட் நோயை ஏற்றுக்கொள்ளும், ஆமா இது இந்த நோய் வந்ததுக்கு என்னுடைய மனநிலை காரணம், இந்த நோய் என்பது என் கர்மாவை நீக்குவதற்கான ஒரு வழி அது இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு, அதுக்கு நன்றி, இந்த நோய் வந்ததுக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்து as right no, சில பேருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நன்றி கூட சொல்ல மாட்டான், என்ன திரும்ப சொல்லுவான், அவன் எனக்கு செய்யணும் அது, இது வில்லோ டென்னிஸ். நானே பார்த்துருக்கேன் சில பேருக்கு ஹெல்ப் பண்ணிருப்போம், அது அவர் எனக்கு பண்ண வேண்டியதுங்க, அது ஒரு மருந்து கொடுத்துருப்போம், அவரு எனக்கு 100 மருந்து கொடுக்குறாரு, 200 மருந்து கொடுக்குற, 40 மருந்து கொடுக்கல, கொடுக்க வேண்டும், அவர்கிட்ட இருந்து கத்துன்னு வந்திருப்பாங்க ஒரு விஷயத்த, அது எனக்கு அவர் பண்ண வேண்டியது, போன பிறகு அவர் ஏதோ பண்ணிருக்காரு, நன்றி உணர்வே இருக்காது. ஆனா டோட்டலா முழு தன்மையில ஒவ்வொரு செகண்டும் நன்றி மட்டுமே, எனக்கு ஒரு ப்ரேயர்னு இருக்குன்னா, நான் எனக்கு வேண்டுதல் எனக்கு இருக்குன்னா நன்றி உணர்வு மட்டும்தான்டா நான் வேண்டுவேன், எனக்கு நன்றி சொல்றதை தவிர வாழ்க்கையில எதுவுமே இல்லை, என்னை அற்புதமா வச்சிருக்கான், என பலாரணம் ஒருத்தா இருந்தா நன்றி அப்பா, என் கர்மாவை கொஞ்சம் வாங்கி போயிட்டான். 38 மலர்களை நான் முதல் எடுக்க வேண்டியது வில்லோ, நான் தேர்ந்தெடுப்பது என்போ, நான் மிகவும் நேசிப்பது காதலிப்பது விரும்புவது அதனோடு இணைந்து செயல்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லோ தான், ஏன்னா அவ்வளவு அதி நுட்பமா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அதிர்வலை கொண்டது. எந்த சூழ்நிலையுமே கம்ப்ளைண்டே கிடையாது, எந்த சூழ்நிலையுமே கம்ப்ளைண்ட் கிடையாது, அதாவது இது குறைன்னு, அதாவது இது குறைன்னு சொல்லவே முடியாது, என்ன குறை இருக்கு உலகத்துல நீங்க பாருங்க, இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் 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 யூனிவர்ஸ், எல்லாத்துக்குமே செயல் விளைவு இருக்கு. அடுத்து ஹேபிட் ஆஃப் கிரிட்டிசிசம், குற்றம் சொல்றதே பழக்கமாயிருக்கு, அதுல இருந்து ஃப்ளோ, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூழ்நிலை கைதி ஆயிட்டேன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் முழுமையான தன்மை உள்ள மனிதர் சிலுவையில அரைஞ்சிட்டாங்க சொல்றாரு, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, மன்னித்தலின் மலர், அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, மன்னிச்சு விட்டுரு இறைவா, தேவனே மன்னித்தரலும், ஃபர்கிவ்னஸ், இவங்க தன்னுடைய வாழ்க்கையே பேர்டனா நினைப்பாங்க, சுமையா, வாழ்க்கையே சுமையா, குடும்பம் சுமை, சமுதாயம் சுமை, அதுல இருந்து எல்லாமே மகிழ்ச்சி, எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி அப்படின்னு. அதே மாதிரி பேட்டர்ன், இந்த மலர் மட்டும்தான் என்னன்னா ரொம்ப நாள் தேவைப்படும், ஏன் ரொம்ப நாள் தேவைப்படும் இந்த மலர் அப்படின்னா, அடி ஆழத்துல ஆன்மா கிட்ட போய் அது கசப்புணர்வு வந்துடும், சின்ன வயசுல பாதிக்கப்பட்டு அது வந்து அப்படியே அவன் வாழ்க்கையாக மாறிடும், குறை என்பதே வாழ்க்கையா மாறிடும். இதுல முழு தன்மையில பாத்தீங்கன்னா அக்செப்டன், ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்தல், நன்றியுணர்வோடு இருத்தல், அதான் இந்த மூணு வார்த்தை பாருங்க, நன்றியுணர்வோடு இருத்தல், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுதல், மன்னித்தல், இந்த மூணு மட்டும் ஒரு மாசம் வெள்ளம் மட்டும் சாப்பிட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எல்லாத்தையும் விட்டு வெள்ளம் மட்டும் சாப்பிடுமா, இன்னைக்கு பயங்கர பிஸி ஆயிட்டான், எந்த குறையும் இல்லை சார், எல்லாமே கரெக்டா இருக்கு சார், இத்தனைக்கும் அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லை, பசங்க செட்டில் ஆகல, ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, எல்லாமே இருக்கு, ஐ எம் ஹாப்பி, இருக்க முடியுமா சார், நான் இருக்கிறேன், எங்கேயும் போய் நம்ம கதைலாம் சொல்றது இல்லை. அப்போ இந்த மலர் எப்படி இருக்கு, இந்த செடி இந்த மரம் வளரும், ஒரு எத்தனை அடி வரைக்கும்லாம், கிட்டத்தட்ட ஒரு 50 அடி வரைக்கும் வளருதுன்னு வச்சுங்களேன், 3 அடியா வெட்டுருவாங்க, மீதி இருக்கிற 47 அடி வெட்டி மொட்டையா நிறுத்துவாங்க, மொட்டை நிறுத்தினாலும் டப்புன்னு வளரும். நம்ம ஊர்ல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா லைட் போஸ்ட் இருக்குல்ல, மின்சார கம்பம், அது வந்து மரமா வச்சிருப்பாங்க,
மரத்துல வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மரமா வச்ச லைட் போஸ்டா வச்ச வில்லோ மரம் எல்லாம் மரமா வளர்ந்துட்டு வெட்டின மரம். அப்ப பாருங்க எவ்வளவு வந்து பிரபஞ்சத்தை ஏற்றுக்கொண்டு நான் வாழ்வேன், நீ என்னை வளர்த்துட்ட, என்னை விட்டுட்ட, என்னை படைச்சிட்ட, நான் வாழ்வேன், நீ நினைக்கிற மாதிரி நான் வாழ்வேன், உன் விதிக்கு உட்பட்டு வாழ்வேன் அப்படின்னு சொல்ற மலர் இந்த மரம். சாலெக்ஸ் விட்டிலினா அப்படின்றது, சாலெக்ஸ் விட்டிலினா கிரீன் கலரா இருக்குது, இண்டிகோ கலர் ஆகுது, ப்ளூ கலர் ஆகுது, ஒயிட் கலர் ஆகுது, ஆனா அவர் ஜென்ரலா கிரீன் கலரா வைக்கிறோம் நம்ம. சம் சின்ன வயதுல இருந்து அந்த மரம் வந்து கட் பண்ணப்பட்டு உடைக்கப்பட்டு திரும்ப திரும்ப விற்கப்பட்டு அந்த கட்டையை விற்கப்பட்டு எரிக்கப்பட்டு சுடுகாட்டுக்கு போகும்போது எடுத்து போகப்பட்டு சுடுகாட்டுக்கு போகும்போது கூட இந்த மர கட்டையை எடுத்துட்டு போனா பக்கத்துல இருக்கிற எந்த அதிர்வலைகளும் பக்கத்துல வராது. அந்த மாதிரி மரம் அது பொலாடிங் கட்டிங் பிரான்சஸ் பிரான்சஸ் கட் பண்ணாங்க, இந்த கட் பண்ணி அங்க கட் பண்ணி சிதைச்சு சின்ன சின்ன அந்த ட்விக்ஸ் சொல்லக்கூடிய குச்சிகள் எல்லாம் எடுத்து உடைச்சிட்டீங்கன்னா அந்த குச்சி பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல மினுக்கும், அப்படியே மினுக்கக்கூடியது. ஃபென்சிங் யூஸ் பண்ணிருக்காங்க, ரோட்டோரம் அதாவது வேலியா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒயிட் கலர் வில்லோ தான் இது பயன்படுத்திருக்காரு. ஃபிளெக்சிபிலிட்டி அதாவது நெகிழ்வுத்தன்மை, இலகுத்தன்மை, ஃப்ளோ, வாழ்க்கையினோட ஓட்டத்துல போய்கொண்டே இருத்தல், விதியினோட ஓட்டத்தில் போய்கொண்டே இருத்தல், விதியோடு கலந்து விதியாக மாறி விதிக்கு மேல போய் அமைதியா இருத்தல். என் விதி பாது விதினா நெகட்டிவா கிடையாது, முழுமையான அப்பா வச்சாண்டா அற்புதமா வச்சிருக்காங்க உலகத்திலே. அற்புதத்துல அற்புதம் நான் தானே, அற்புதத்துல இருக்கணும். ஒரு புக்கு ஓஷோ எழுதுன புக்கு மஸ்டர்ஸ் இந்த புத்தகத்துடைய தமிழாக்கம். நான் முதலில் ஓஷோவை இயேசு கிறிஸ்து வழியாகவும் இயேசுவை ஓஷோ வழியாகவும் பார்த்தேன். அற்புதமான புத்தகம். ஓ அப்போ அற்புதமான அந்த வாழ்க்கையை ஒவ்வொரு கணமும் அற்புதம் சொல்லக்கூடியது இந்த மலர். பவுண்டரி வரையறை தெரிய வந்து இதை பயன்படுத்திருக்காங்க மரமா. லைஃப் அஃபர்மிங் குவாலிட்டி, பிரைட் கோல்டு கலர் இருக்கும். ட்விக்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ரெண்டுமே ஒன்னா இருக்கக்கூடிய ஒரே மரத்துல இருக்கக்கூடியது. எங்க இருக்கும் நிறைய, தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல தான் அது இருக்கும், தண்ணி நிறைய தேவைப்படும் அதுக்கு. 25 மீட்டர் வரைக்கும் வளருது. எல்லோ கிரீன் பார்ஸ், எல்லோ கலரு கிரீன் கலரு கட்டை பாத்தீங்கன்னா எல்லோ கலரையும் கிரீன் கலர்ல இருக்கும். ஹைட்டு வந்து எவ்வளவு வெட்டினீங்கன்னா அதை 3 அடி வெட்டிட்டீங்கன்னா திருப்பி வளர ஆரம்பிச்சிடும். ட்ரூப்பிங் விங்ஸ் ட்விக்ஸ் அதாவது கிளைகள் வந்து கீழே இருக்கும், அதே மாதிரி குச்சிங்கெல்லாம் கீழே தாழ்ந்து இருக்கும். மரமே சில இடத்துல மரத்தோட சென்ட்ரல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த மரம் தண்டு அதுவே தெரியாது, அப்படியே ஃபுல்லா மூடி இருக்கும். இந்த மனிதர்கள் நீங்க ஈஸியா கணிக்க முடியாது எப்படி இருப்பாங்க. அதே மாதிரி வில்லோ விட்டன்ஸ் வார்டு இவர் பாரு, ஷேக்ஸ்பியர் பாடுறாரு. வில்லோ விட்டன்ஸ் ஆஸ்பென் ஆஸ்பென் வந்து ஷிவர்ஸ் அப்படின்னு, வில்லோ வந்து பளிச்சுன்னு இருக்கும், அப்படியே உள்ள இருக்க கட்டை வந்து வெள்ளையா இருக்கும். அதே மாதிரி அந்த மரத்தை எரிச்சிங்கன்னா ஸ்மெல்லும் அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ ஸ்மெல்லு ஸ்வீட் ஸ்மெல்லா இருக்கும். எப்பயுமே வந்து ரெஜெனிவேட்டிங் எனர்ஜி, புத்துணர்வு கொடுக்கக்கூடிய எனர்ஜியா இருக்கும். இதை வந்து சோகத்தை கொடுக்கக்கூடியன்னு சொன்னா சோகத்தை மீறி அந்த அன்பையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய மரம். டீப் ரூட்டட், ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்கள் இருக்கக்கூடியது. ஈவன் வந்து நம்ம வீட்டு பக்கத்துல வில்லோ இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்கிற காவாவெல்லாம் மறைச்சிரும், அந்த பயங்கரமா வந்து பின்னல் பின்னலா இருக்கும் அதனுடைய வேர்கள். சீடு விதை பாத்தீங்கன்னா காட்டன் மாதிரி அப்படியே பறக்கக்கூடியதா இருக்கும், டேம் சாயில்ல வளரக்கூடியது. ஃபுல் சன்லைட்டும் வாட்டரும், தண்ணியும் சன்லைட்டும் வாட்டர் தேவைப்படும், தண்ணியும் சூரிய ஆற்றலும் தேவைப்படும். உடம்புல இருக்கிற மூட்டுல அங்கங்க மூட்டுல ரொமான்டிக் ஆர்த்ரைட்டிஸ் எல்லாத்தையும் இருக்கிற அந்த டேம்ப்னஸ், எங்கெல்லாம் மூளையில டேம்ப்னஸ் இருக்கும், மூளையில டேம்ப்னஸ், கண்ணு வந்து கண்ணுல தண்ணி வரல, காது வறண்டு போகுது, நாக்கு வறண்டு போகுது, இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த கசப்புணர்வுனால புளிப்புணர்வு ஏற்பட்டு புளிப்பு தன்மை ஏற்பட்டு அங்கங்க ஸ்ட்ரக்கா நிற்கும். இங்க உடம்புல ஸ்ட்ரக்கு, இந்த ஸ்ட்ரக்கு வாழ்க்கையே ஸ்ட்ரக்கா நிக்குதுங்க, ஓட்டமே இல்லைங்க. அதாவது ஜாமாய் நிக்கிறது ஹான்வியமே, ஸ்ட்ரக்கா நிக்கிறது வந்து வில்லோ. ஓடிட்டே இருக்கும்போது மொத்தமா ஸ்ட்ரக்கா ஜாமாய் நினைச்சுன்னா ஹான்வியம், இந்த பக்கம் அந்த பக்கம் எதுவுமே இல்லைங்க, டக்குன்னு ஸ்ட்ரக் ஆயிடுச்சுங்க,
அப்படின்றது வந்து வில்லம் மலர்களில் 38 மலர்களில் நாம வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வில்லு மலர்களில் தான் முக்காவாசி பேர் இருக்கும். எத்தனாவது ரோடு எப்படி போட்டுக்கிறான் பாரு, வண்டி எப்படி ஓட்டுன்னு வரான் பாரு, இந்த கவர்மெண்ட் சரியா இருக்கான். அப்போ என்ன விஷயம்னா குற்ற உணர்வு, அதாவது குற்றம் சாற்றுதல் அப்படியே சாத்திட்டே வரும், அதுல இருந்து ஏற்றுக்கொள்ளும் உணர்வு. நம்ம வந்து எந்த பிரதிபலனும் எந்த உழைப்பும் இல்லாமல் இந்த உடலை பெற்றோம். யாரெல்லாம் பெற்றிருக்கிறோமா, உழைச்சிருக்கிறோமா அந்த உடலுக்கு? காலு நடக்குது, கை சாப்பிடுது, உடலுக்கு செல்ஸ் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ மோசமான சாப்பாடு சாப்பிட்டோம் வெளியே தள்ளிட்டு இருந்துச்சு, பார்வை தெரியுது, காது கேட்குது, முகர்றோம். எவ்வளோ மோசமான இடத்துல போய் முகர்ச்சி இருந்தாலும் நம்ம உடம்புல அவைகள் வந்து அவ்வளோ அற்புதமாக படைக்கப்பட்டிருக்குது. வணக்கத்துக்குரியது இந்த உடல், என்னை வணங்குகிறேன், இந்த பிரபஞ்சத்தை வணங்குகிறேன், எனக்கு பெற்ற அனுபவங்கள் எல்லாம் எல்லாவற்றுக்கும் நன்றி, நன்றி மட்டுமே என் வாழ்க்கை, நன்றி உணர்வு மட்டுமே என் வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது வில்லமலர்கள்.